மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 8ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 7.1 7வது கணக்குரிய விடைகளை என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஒரு தேர்வில் வழங்கப்பட்ட வினாத்தாளில் ஒவ்வொரு பிரிவிலும் 5 வினாக்கள் வீதம் 3 பிரிவுகள் உள்ளது. மாணவர்கள் ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள அனைத்து வினாக்களுக்கும் பதிலளிக்க வேண்டுமெனில் அவர்களுக்கு எத்தனை விதமான வழிகள் உள்ளது? இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கிறத நல்லா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் எத்தனை பிரிவு இருக்குது அப்படின்னா நமக்கு 3 பிரிவு கொடுத்துருக்காங்கப்பா. அப்போ பிரிவு எத்தனை இருக்குது? 3 பிரிவு இருக்குது. ஒவ்வொரு பிரிவிலும் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பிரிவில் ஒரு 5 கேள்வி, இந்த பிரிவில் ஒரு 5 கேள்வி, இந்த பிரிவில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 5 கேள்வி கேட்டிருக்காங்க. மொத்தம் பிரிவு 3, ஒவ்வொரு பிரிவில் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க? 5 கேள்வி நமக்கு என்ன செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அப்போ வினாத்தாளில் உள்ள பிரிவுகள் எத்தனை அப்படின்னா 3. ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள வினாக்கள் எண்ணிக்கை, ஒவ்வொரு பிரிவிலும் எத்தனை வினா கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு 5 வினா நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. சொல்கிறது சொல்லியப்பா, நம்ம கொஸ்டின் பேப்பரில் பிரிவு ஏ, பிரிவு பி, பிரிவு சின்னு கொடுத்துருப்பாங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோடிட்டடம், ஒரு பொறுத்துக, ஒரு சரியா தவறா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கோடிட்ட இடத்துல 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரியா தவறால 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பொறுத்துகள் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ கோடிட்ட இடம் ஒரு பிரிவு, சரியா தவற ஒரு பிரிவு, பொறுத்துக ஒரு பிரிவு. அதை தான் என்ன கொடுத்துருக்காங்க, பிரிவுங்கிறது 3, அதில் இருக்கக்கூடிய கேள்விகளோட எண்ணிக்கை எத்தனை இருக்கு? 5 இருக்கு. சரிங்களா, இப்போ நம்ம கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அனைத்து வினாக்களுக்கும் பதிலளிக்க உள்ள வழிகள். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பெருக்க போகிறோம். எப்படி பெருக்கலாம் அப்படின்னா 3 × 5, 3 × 5 எவ்வளோ அப்படின்னா நமக்கு 15 வழிகள் இருக்கு. இப்போ நம்ம எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மொத்த வழிகளோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 15 இருக்கு. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.